தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட நகைக்கடன்களை 100% ஆய்வு செய்வதற்கு தமிழக அரசுடைய கூட்டுறவுத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த ஆய்வின் அடிப்படையில் புதுக்கோட்டை மண்டலம் கீரனூர் தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியில் சுமார் 1 கோடி ரூபாய்க்கும் மேலான நகைக்கடன் முறைகேடு நடைபெற்றிருப்பது அம்பலமாகி இருக்கிறது. இந்த கூட்டுறவு வங்கிகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்ய போது நகைப்பட்டியலுடைய இருப்பின் அடிப்படையில் 932 இருந்ததாகவும், ஆனால் சரிபார்க்கும் போது 832 நகை பொட்டலங்கள் மட்டுமே இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இருப்பில் இல்லாத 102 நகை பொட்டலங்கள் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த 102 நகை பொட்டலங்கள் மூலமாக 1 கோடியே 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைக்கடன் முறைகேடு நடைபெற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. முறைகேடு தொடர்பாக வங்கி செயலாளர் நீலகண்டன் மற்றும் மேற்பார்வையாளர் சக்திவேல் ஆகிய இருவரும் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். வங்கியினுடைய நகை மதிப்பீட்டாளர் கனகவேலு வங்கியிலிருந்து விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் கூட்டுறவுத்துறை தெரிவித்திருக்கிறது. இவர்களுடைய முறைகேட்டினை குற்றமுறு நோக்குடன் மேற்கொண்டுள்ளதால் குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்கப்பட இருப்பதாக கூட்டுறவுத்துறை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஆய்வுக்குழுடைய முதன்மை அறிக்கையின் அடிப்படையில் நகைக்கடன் முறைகேடு தொடர்பாக 1 கோடியே 8 லட்சத்திற்கும் அதிகமான தொகை மேற்படி வங்கி செயலாளர் மற்றும் மேற்பார்வையாளர் ஆகியோரிடமிருந்து மொத்தமாக தொகையும் தீவிர மற்றும் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு முழுவதுமாக வசூல் செய்யப்பட்டிருப்பதாகவும் கூட்டுறவுத்துறை வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த கடிதம் மூலமாக தகவல் தெரிய வந்திருக்கிறது.